ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழனியை சுற்றி சில கோயில்களுக்கு தான் வந்து நாங்கள் போனோம். நான் அம்மா எல்லாம் போயிருந்தோம். ஸோ எங்கெங்கே போனோம், என்ன பண்ணோம், அந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான ப்ராடக்டை பற்றியும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து ப்ரீமெச்சூர் க்ரேயிங் வந்துடுது. ஏர்லி 20ஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, வெதர் கண்டிஷன், இல்லை ஜெனட்டிக்கலாக சிலருக்கு வரலாம், சிலருக்கு வந்து அந்த இம்ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால வரலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்மார்ட் அண்ட் குயிக்காக வந்து ஈஸியான சொல்யூஷன் மூலமாக நம்ம வந்து இதை சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாமாத்தோட ஹென்னா ரேஞ்ச் தான் வந்து நான் எனக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நேச்சுரல், டாக்ஸின் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ. ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஷாம்பு அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாமாஎர்த்தோட ஹென்னா ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹென்னா ஹேர் ஆயில், ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் மூணுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஹென்னா ஹேர் ஆயில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம தலைக்கு என்ன தடவுற மாதிரி தடவி மசாஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஃபோர் டே கூட நீங்கள் வந்து தடவி விட்டுட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 15 minutes வந்து ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறேன். மாமாஎர்த்தோட இந்த ஹென்னா ஹேர் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமெச்சூர் க்ரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் ஊற்றி நான் ஒரு 15 minutes நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹென்னா ஹேர் ஷாம்பு தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நுர வரும். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒயிட் ஹேர் எல்லாமே வந்து மாறிடும். ஸோ நம்ம வந்து டை இந்த மாதிரி அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும். பட் இதில் வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல், நம்ம தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி இந்த ஷாம்பு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுன்னு பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இதில் வந்து சிலிகான் கிடையாது, பேரபன் கிடையாது, எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே கிடையாது. ஹென்னா ஷாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீப்பாக வந்து உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணும், நொரிஷ் பண்ணும். அதே மாதிரி ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ரூட்லேருந்து டிப் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் மாய்ச்சரை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். ப்ரீமெச்சூர் க்ரேயிங்கையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண நல்லா ஹேர் வந்து பிளாக்காக ஷைனிங்காக இருக்கும். ஹேரோட டெக்ஸ்சரையுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து எல்லா ஹேர் டைப்புக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். மெயினாக இந்த ஹென்னா ஹேர் ஷாம்பூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கீ இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தா ஹென்னா. ஸோ ஹென்னா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமெச்சூர் க்ரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், ஹேரை நல்லா நொரிஷ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீப் ரோஸ்டட் காஃபி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஹேர் டெக்ஸ்சரை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து இண்டிகோ ஆயில். இது வந்து ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணி ப்ரீமெச்சூர் க்ரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து நமக்கு எப்போவுமே தெரியும், ஹேரை வந்து நல்லா வந்து மாய்ச்சர் பண்ணி நொரிஷ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். மாமாஎர்த்தோட இந்த ஹென்னா ரேஞ்சை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண நமக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ரேயிங்கை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மாமாஎர்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா 2025 ஒரு மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவை மாமாஎர்த் ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்ற நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. மாமாஎர்த் வெப்சைட்டில் போயிட்டு அபி 2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும் போத் மாமாஎர்த் வெப்சைட் அண்ட் ஆப். மாமாஎர்த் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க, போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆப் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது டிஸ்கவுண்ட் சேல்ஸ்லாம் போச்சு அப்படின்னா ஏர்லியராகவே நமக்கு தெரிஞ்சிடும். மாமாஎர்த் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், நைகா, அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் குளிச்சு ரெடி ஆகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வீட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் வந்து கணக்கம்பட்டி சித்தரோட ஜீவசமாதி வந்து அங்கே இருக்குது. இப்போ அங்கே தான் வந்து போயிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்த வந்து கேள்விப்பட்டிருக்கோம், கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம். அங்கே தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியிலே வந்து ஒரு கடையில் வந்து நிப்பாட்ட சொன்னாங்க அம்மா. இந்த மாதிரி லாஸ்ட் வீக்கும் வந்து இங்கே போயிருந்தாங்க. அப்போ வந்து அங்கே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு சில வேலைகள்லாம் அங்கே செய்வாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் போய் பூவெல்லாம் எடுத்து போடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து துடைக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து ப்ராப்பரான குச்சி இல்லை, அதனால் நம்ம வேறு ஏதாவது வாங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துடைக்கிற குச்சி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து சித்தர் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம்.
இந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பழனி ஆண்டவர் காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருக்கும், அங்கே தான் வந்து உட்காந்துருப்பார் ஒரு கல் மேலே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த கோயிலில் இருக்கும்போதே வந்து எங்கள் அப்பா அவங்கெல்லாம் வந்து போய் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஜீவசமாதி கட்டும்போது அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு அதுக்குமே வந்து எல்லோரும் போயிருக்காங்க. ஸோ அடிக்கடி வந்து எங்கள் அம்மாலாம் வந்து இங்கே போவாங்க. ஸோ நானும் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து அடிக்கடி வந்துட்டுருந்தேன். இப்போ வந்து ஊரில் இருக்கிறதுனால எப்போயாவது வரும்போது தான் வர முடியும். ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் வந்து இந்த வருஷம் வந்து இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அம்மா வந்து இந்த தடவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த சித்தருக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போனாலே நம்ம நினச்சது நடக்கும், இங்கே வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்து சித்தரை வந்து நேரிலே போய் பார்த்து அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க நிறையா பேர். கணக்கம்பட்டி மூட்ட சாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்பாபாவுக்கு அப்புறம் இவர் வந்து பயங்கர சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து உயிரோடு இருக்கும்போதே நிறைய அதிசயம்லாம் வந்து நடந்திருக்கு, அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து அவர் ஜீவசமாதி இருக்குது. இங்கே வந்து ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சாமியோட சக்தி அவரோட அற்புதங்கள்லாம் வந்து நிறைய கேட்டு நிறைய பேர் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே நுழைய முடியும் அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக வந்து எல்லா நேரமுமே வந்து அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி அவர் உட்காந்துருந்த கல், அவர் யூஸ் பண்ண திங்ஸு, அவர் உட்காந்துருந்த சேரு, அதுக்கப்புறம் அவர் வச்சுருந்த ஆம்னி கார், அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த சைடு வந்து பாக்ஸ் பண்ணி எல்லாமே வச்சுருப்பாங்க. அவரோட சிலையுமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே வந்தாலே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரோட ஜீவ சமாதியில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதை போனாலே வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஃபேமிலியோட பழனிக்கு வந்து காரில் வந்துட்டு வந்திருக்காங்க. இவர் வந்து அந்த காரை வந்து மறைச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த காரில் இருக்கவங்க இறங்கி வந்திருக்காங்க. அந்த காரில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பியூர் வெஜிடேரியன். ஸோ ஒரு பையன், ஒரு அப்பா, ஒரு அம்மா. அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு வந்து வாய் வந்து பேச முடியாது. அந்த அம்மாவை பார்த்து சித்தர் சொல்கிறாரு, ஏத்த கடையில் போய் நீங்கள் வந்து நான்வெஜ் பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் பியூர் வெஜ்ஜு, அவங்க வந்து என்ன பண்ணுறதே புரியல. பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, அவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, அவர் சொல்கிறத வந்து நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்தோடனே அதை திறந்து பையனுக்கு ஊட்டி விடுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திறந்திருக்காங்க. திறந்த உடனே அது வந்து சாம்பார் சாதமாக இருந்திருக்கு, அதை பையனுக்கு எடுத்து ஊட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புன கொஞ்ச தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து, அம்மா அங்கே பாருங்கள் வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. இது வரைக்கும் பேசாமல் இருந்த குழந்தை வந்து அப்போ பேசிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மேஜிக்கலான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சித்தரோட ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகிறது வந்து ரொம்ப நல்லது. அங்கே நிறைய பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்ம அங்கே போகும்போது நமக்கும் வந்து அவங்களோட பாசிட்டிவிட்டியெல்லாம் நமக்கும் கிடைக்கும். கணக்கம்பட்டி இந்த சித்தர் கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ திங்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மூட்டைங்க, அரிசி மூட்டை, இந்த மாதிரி ஏதாவது யாருனால என்னென்ன முடியுதோ அது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ரெகுலராக அன்னதானம் நடக்கிறதுனால எல்லோரும் அவங்களுக்கு முடிஞ்சதை வந்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டே இருப்பாங்க. நார்மல் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது. இதே வந்து பௌர்ணமி விசேஷ நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுற இடமும் இருக்குது. அங்கே வந்து தினமுமே எத்தனை பேர் வந்தாலுமே வந்து அங்கே சாதம் வந்து செஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையில், மத்தியானம், நைட்டு இந்த மாதிரி மூணு நேரமே அங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து போவாங்க. நாங்களுமே வந்து இன்றைக்கி இங்கே லஞ்சு வந்து சாப்பிட போகிறோம். முட்டைக்கோஸ் பொரியல், சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணாங்க. பழனிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரு தடவையாவது போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறைய பாசிட்டிவிட்டியும் வந்து கிடைக்கும். அன்னதானமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து அங்கே தான் வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். அன்னதானத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஹாலும் இருந்துச்சு, இங்கேயும் வந்து ஷெட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஹாலில் உள்ள டேபிள் அதெல்லாம் இருந்துச்சு, வெளியும் வந்து நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபரையும் வந்து மீட் பண்ணேன். இவங்க வந்து ஆதோ பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா காயத்ரின்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு நம்ம சேனல்லாம் பார்ப்போம், நான் அவங்க வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட தான் உட்காந்து நாங்களாம் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னதான ஹாலு. இங்கே வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டேபிள் அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கேயும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ப்ரிப்ரேஷன் அந்த வரக்கூடிய ஜாமான் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்க பூராமே அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நிறைய அரிசி மூட்டைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் வர்றவங்கெல்லாம் அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிலவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை நிறையா வெங்காயம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிலவங்க வந்து அவங்க தோட்டத்தில் வர காயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி என்னென்னமோ கொண்டு வராங்க. ஸோ அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து அன்னதானத்துக்கும் வந்து கொடுக்குறாங்க. நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு அன்னதானமும் வந்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ இங்கேருந்து நமக்கு பழனி மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். பழனி மலைக்கு பக்கத்துலேயே தான் வந்து இடுமன் மலையும் இருக்குது. இடுமன் மலைக்கு போனோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் தான் வந்து போக முடியும். ஏன்னா படிக்கட்டு எல்லாமே வந்து நல்லா ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி பயங்கரமாக கால்லாம் வந்து சுடும். போகணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து போயிட்டு வருவாங்க. பழனி மலை அளவுக்கு இடுமன் மலையில் வந்து கூட்டமும் இருக்காது. ரோப் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரோப் கார் ஸ்டேஷனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோப்பில் போகலாம், விஞ்சில் போகலாம், நடந்தும் வந்து போகலாம். ஸோ பொதுவாக நாங்கள் எப்போ போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஞ்சில் போவோம், இல்லைனா வந்து ரோப்பில் ரெண்டுலேயும் வந்து போயிடுவோம். அதே மாதிரி பழனி மலைக்கெலாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கனாலலாம் வந்தால் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் வந்து போயிட்டு வரணும், எல்லா பக்கம் நம்ம வந்து லைனில் நிற்கணும். இதே வந்து இந்த மாதிரி நார்மல் டேஸில் கூட்டம் இல்லாதனாலலாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக வந்து போயிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ரோப் காருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை, அவ்வளோ கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டமும். சாமிக்கு வந்து பூ வாங்கியாச்சு. இப்போ வந்து ரோப்கார்க்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நார்மல் டேஸில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரஷ்ஷே இருக்காது, நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலாம். அதுவும் வந்து இந்த ஆஃப்டர்நூன் டைம் இல்லை ஏர்லி மார்னிங் போனீங்க அப்படின்னா சுத்தமாக கூட்டமே இருக்காது. ஸோ இங்கே தான் வந்து வெயிட்டிங் ஹால். ஒரு சைடில் இருக்கக்கூடிய 4 பெட்டி மேலே போச்சு அப்படின்னா அடுத்த சைடில் இருக்கக்கூடிய 4 பெட்டி வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பெட்டி ஃபில்லானி மேலே போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பக்கம் வந்து போவோம். ஆதவ் தான் வந்து பயங்கர ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரோப் கார் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோப் கார் வந்துருச்சு. ஒரு ரோப் காரில் ஒரு பாக்ஸில் வந்து 4 பேர் வந்து உட்காரலாம். லாஸ்ட்டு 2-3 தடவை வந்தப்பெல்லாம் வந்து விஞ்சில் தான் போனோம். ஸோ ஆதோக்கு வந்து ரோப்பில் போன ஞாபகமே இல்லை. அதனால் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனரியாக இருக்கும், நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மெயினாக வந்து இந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கே வந்து நம்ம ரோப் காரில் வந்து போகணும். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோப் கார் இறங்குது, நம்மளது வந்து பேரிட்டுருக்கு. வியூ பார்த்திங்கன்னா என்டையர் பழனியுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற மலை வந்து இடுமன் மலை. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி சூப்பராக வந்து டெக்கர் மாதிரி பண்ணியிருப்பாங்க பிளான்ஸ்லேயே. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நிறைய மயில்லாம் வந்து இருக்கும். ரோப் கார் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மினிட்ஸ்க்குள்ளே மேலே வந்துடும், குயிக்காக வந்து போயிடலாம். விஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து மேலே போகும்.
நேராக போனோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொது தரிசனம்னு வந்து தனியாக ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போனால் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து உள்ளே போயிடலாம். இல்லை 100 ருபி டிக்கெட் இருக்கும், அப்புறம் 200 ரூபா டிக்கெட் அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்குது. கூட்டமே இல்லாதனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீ தர்ஷன்லேயே வந்து போய் சாமி கும்பிட்றலாம். மேலே வந்தீங்கனாலே வந்து நிறைய குரங்கு வந்து பார்க்கலாம். இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷனுக்கான என்ட்ரன்ஸு. சுத்தமாக கூட்டமே இருக்காது, நல்லா போய் ரிலாக்ஸாக வந்து சாமி கும்பிட்டு வரலாம். இந்த குரங்கு வந்து வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றி அப்படியே வந்து குடிச்சிட்டு இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு மெயினான கோயிலுங்களுக்கெல்லாம் போகும்போது நல்லா அங்கே வந்து எப்போ கூட்டம் இருக்காது, எந்த டைமில் போனால் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாமி கும்பிடலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து சாமி கும்பிட்டு வரலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கூட்ட டைமில் நம்ம போயிட்டு நம்ம தான் வந்து சாமி கும்பிட முடியாமல் ரொம்ப வெயிட்டிங் டைமில் இருந்து நம்ம தான் வந்து சிரமப்படுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம அந்த கோயிலை பற்றி கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் போகலாம். நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. மெயினாக இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக அந்த கோபுரத்தை வந்து பார்த்து கும்பிடணும். இதான் வந்து பழனிமலையோட தங்க கோபுரம். இங்கேயே வந்து விழுந்து கும்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உள்ளேயே வந்து போகரோட சன்னதி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போகரோட ஜீவசமாதி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபேமஸான கோயில்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி இருக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்களில் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோயில்களுக்கெலாம் போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் சில நவ பாசாங்கத்தில் வந்து போகர் தான் வந்து உருவாக்குனார். போகரை வந்து கும்புறது அவ்வளோ நல்லது. அதே மாதிரி பழனிமலையில் வந்து பார்த்திங்கன்னா 6 தடவை வந்து 6 வேளைக்கு வந்து அபிஷேகம் வந்து நடக்கும். அதை வந்து வெளியே வந்தோடனே வந்து அதிரசம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதிரசம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி புளிசாதமும் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து பழனிமலையில் வந்து பஞ்சாமிரதம் தரமாட்டாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து திருப்பதியில் எப்படி லட்டு தராங்களோ அந்த மாதிரி பழனிக்கு வர எல்லா பக்தர்களுக்குமே வந்து பஞ்சாமிரதம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களில் எத்தனை பேர் வந்து பழனிக்கு வந்திருக்கீங்க, பஞ்சாமிரதம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பழனிக்கு ஃபேமஸே வந்து பழனி பஞ்சாமிரதம் தான். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தரிசனலே வந்து 2-3 தடவைலாம் வந்து உள்ளே போயிட்டு நின்று சாமி கும்பிட்டு வருவாங்க. அதனால் நீங்கள் எத்தனை தடவை கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரிலாக்ஸாக கும்பிட்டு போகலாம். ஸோ கும்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ரோப்லேயே வந்து ரிட்டர்ன் போகலான்னு சொல்லி இப்போ ரோப்பில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பழனியோட ஃபுல் வியூவும் தெரியும். அந்த சைட் தெரியறது பூராமே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை. ஸோ கொடைக்கானலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பழனியிலேருந்து ஒரு 1 hour 15 minutes அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம போயிடலாம். இங்கேருந்து இந்த வியூ பார்த்துட்டே இறங்குறதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டுக்கே. ஸோ எல்லா வியூவுமே வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நான் நிறையா ஷூட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலை தான் வந்து பார்த்திங்கன்னா இடுமன் மலை. ரோப்லேருந்து இப்போ கீழே இறங்கியாச்சு. இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். டைம் வந்து 4:00 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு மறுபடியும் வந்து 2 கோயிலுக்கு போகணும். வீட்டிலேருந்து காஃபி சாப்பிட்டு அவ்வாவையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா மானூர் சாமிகளோட ஜீவசமாதிக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பழனியிலேருந்து கோதமங்கலம் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ இந்த ஜீவசமாதிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். பழனியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை சுற்றி நிறைய இந்த மாதிரி சித்தர்களோட ஜீவசமாதிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊருங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் வந்து போயிட்டு வரலாம். சித்தர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியான ஒரு எந்த ஒரு ஆசை எதுவுமே அவங்களுக்குன்னு எதுவுமே வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும், மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும், நிறைய பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட தாட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரியா உடையார் கோயில் இருக்குது, அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். பெரியவுடையார் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா மானூரில் தான் இருக்குது. இது நல்லா உள்ள இன்டீரியரில் வரணும்.
ஸோ இந்த கோயிலுக்கு வந்தோடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஃபீல்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. கோயிலுக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அபிஷேக ஜாமான் செட்டு வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி வந்து ஒரு 10-15 வந்து எப்போவுமே வாங்கி ரெடியாக வச்சுருப்பாங்க அம்மா. நான் சடனாக நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து இங்கே தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. வரதமானதி டேமு, அதுக்கப்புறம் பெரியாவுடையார் கோயில், இந்த மாதிரி பழனிக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. நாங்களும் வந்து அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஸ்கூல் வேனில் வந்து வருவோம். அப்போ லஞ்செல்லாம் கொண்டு வந்து இங்கே உள்ளே போய் சாமி கும்பிட்டு இங்கே எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறும் இருக்குது, பட் இங்கே குரோக்கடைல் இருக்குது, யாரும் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆடிப்பதினெட்டு அன்னைக்கு ஆடிப்பெருக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். எல்லாருமே வந்து இங்கே தான் வருவாங்க. நல்லா உள்ள கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால கூட்டம்லாம் வந்து பெருசாக இருக்காது. ரொம்ப விசேஷ நாட்களில் மட்டும்தான் வந்து கூட்டம் இருக்கும். இந்த கோயிலில் வந்து சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து ட்ரெடிஷ்னலான சிவலிங்கம் எல்லாமே வந்து மேலே வந்து ரவுண்டாக தான் இருக்கும், பட் இங்கே வந்து சிவலிங்கம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதான் வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கரெக்டாக நாங்கள் வரும்போது சாயரச்ச பூஜை வந்து நடந்துச்சு. சரி, அங்கே வந்து உட்காந்து எல்லா அபிஷேகமும் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டோம். கோயிலில் வந்து தரக்கூடிய இந்த பாலபிஷேக தீர்த்தம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பஞ்சாமிரதம், பால், நெய் இதெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. தீர்த்தம், பிரசாதம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். பழனியில் வந்து இன்னும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நான் ஏதாவது கோயில்களுக்கெலாம் போனால் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து இருக்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீங்களும் பழனி சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில்களுக்கெலாம் வந்து வந்து பாருங்கள். அதை வந்து என்னையும் அம்மாவையும் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை கோயிலுக்கு போவீங்க, வாங்க வேறு பக்கம் போகலாம், வாங்க வேறு பக்கம் போகலான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சாயரச்ச பூஜை பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சைடில் வந்து பீகாக்கும் வந்து பார்த்தோம். ஸோ வண்டியை ஸ்லோ பண்ணி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நாளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி இருந்துச்சு, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருந்துச்சு. இந்த பாசிட்டிவிட்டியை உங்கள் கூடயும் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணி வ்ளாகில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, லோவாக இருக்கீங்க, இல்லை உடம்பு சரியில்லை, நிறைய நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோயிலுங்களுக்கெலாம் வந்து போயிட்டு வாங்க. இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெலாம் போகும்போது நம்மளே அறியாமல் நமக்கு அங்கேருந்து நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். நீங்களும் மாமாஎர்த்தோட ஹென்னா ரேஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாமாஎர்த் வெப்சைட்டில் போய்ட்டு அபி 2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். போத் மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோடு இந்த ப்ளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் மீட் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.